எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நான் நானா நல்லா நல்லா இருக்கேன் இருக்கேன் ப்ரோ. ப்ரோ. ஆனா இந்த 2 வாரமா நல்லா போயிட்டு இருக்கு ப்ரோ, ரொம்ப நல்லா போகுது. பாக்குறேன் பிச்சு உதறீங்களே, சச்சின் செஞ்சுரி அடிச்ச மாதிரி ரேட்டிங் ஸ்டாட்ஸ் எல்லாம் போடுறீங்க, இல்ல கிரிக்கெட் இல்ல கார்ட்ஸ் ப்ரோ, மாதிரி. இல்ல இல்ல இல்ல, அது நீங்க சொல்லி கொடுத்து அப்படியே பண்ணேன் ப்ரோ. கொஞ்சம் என்னோட சரி இது கொஞ்சம் சேர்த்து பண்ண கரெக்டா ஒர்க் அவுட் ஆச்சு ப்ரோ. சரி ஓகே. ஆனா ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா மத்தவங்களுக்கு, ஸ்டார்டிங் முக்கியமா வந்து நம்ம கம்யூனிட்டிக்கு? நீங்க இது மூலமா எக்ஸ்பீரியன்ஸ் மூலமா கத்துக்கிட்ட விஷயங்கள் வந்து இன்வாலியபிள் இல்லையா? அதுதான் விஸ்டம் சொல்றோம். என்னதான் நான் சொன்னாலும் நீங்க அதை உள்ள இறங்கி செய்யும் போது சில விஷயங்கள் வரும். அதை ஏதாவது பகிர்ந்துக்க விரும்புறீங்களா யார்கிட்டயாவது? நான் வந்து ஃபோக்கஸ் பண்ணது வந்து ஃபுல்லா இந்த அப்வொர்க்கு புதுசா வர்ற கிளையண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணேன் ப்ரோ. புதுசா புதுசா வந்தாங்கன்னா சும்மா நம்மளுக்கு ஸ்கேம்னா என்ன தெரியும், ஸ்பேம் எல்லாம் தெரியும். வெரிஃபை டிக்கோட இருக்கிற புது கிளையண்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி, இல்ல 1-2 ரிவ்யூ இருக்கவங்கள அந்த மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி எடுத்தேன். அப்புறம் வந்து என்ன ப்ரொஃபைல் வந்து கிட்ஸ் அனிமேஷன் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு, கிட்ஸ் அனிமேஷன் ரிலேட்டடா இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ்க்கு மட்டும் பிட் பண்ணேன் ப்ரோ. அப்படி பிட் பண்ண எனக்கு நிறைய லீடு வந்து, டெய்லியும் ஒரு லீடு மாதிரிலாம் வந்தது. அதை வந்து காலா கன்வெர்ட் பண்ண பார்த்தேன், கால்க்கு கூப்பிட்டேன், நிறைய பேர் வரல, சில பேர் வந்தாங்க, அவங்க கிட்ட பேசினேன், பேசின உடனே அவங்க ஹையர் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அது அந்த ப்ராஜெக்ட் சீரியஸா இல்லை ப்ரோ, புதுசா வந்தவங்கனால சீரியஸா இல்லை. ஒரு 2 நாள் வேலை கொடுத்தாங்க, அப்புறம் இதாயிட்டாங்க. அப்புறம் அதுல ஒரு 2 கிளைண்ட் வந்து டெய்லியும் அதுல சீரியஸா டெய்லியும் கால் வந்து பேசிட்டு அப்படியே பக்கா அப்போ எல்லாம் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க, அவ்வளோதான் சூப்பர். என்ன சொல்றது, எல்லாமே ஒரு ஒரு அது ஸ்டெப்பும் நான் இல்லாம. சொன்னது எல்லாமே இங்கே உள்ள வந்துடுச்சு இல்லையா? அந்த சீரி நியூ கிளைண்ட் ஓல்ட் கிளைண்ட் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க எப்படி புது பிஸ்னஸாக இருந்தாங்கன்னா சீரியஸ்னஸ் இல்லைன்றதும் கண்டுபிடிச்சிட்டீங்க இல்லையா? அது அடுத்தது என்ன சொன்னீங்க? கிட்ஸ் அனிமேஷன், அதான் நிறைய பேர் நிஷு வர பேசிக்கலி. மாட்டேங்கிறாங்க ப்ரோ, புரியல கால்க்கு என்ன கூப்பிட்டா சொல்லுங்க. அதுக்கப்புறம் கான்வர்சேஷனே வர மாட்டேங்குது. அதுக்கப்புறம் கால்க்கு கூப்பிட்டா ப்ரோ, இப்ப கிளைண்ட் லீடுக்க கால்க்கு கூப்பிட்டா அவங்க நிறைய பேர் அதுக்கப்புறம் பேசவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு ஆமா மீட்டிங் ஷெட்யூல் அது பண்ணிக்கலாமா அதுவே அப்படின்னு வந்து ஒரு கேட்டா, ஃபில்டரிங் அதுக்கப்புறம் இல்லையா? அதுவே வந்து ஒரு ஃபில்டரிங் அதுல இருந்து ஆக்சுவலி. ஓகே. அத வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம். ஒன்னு அதுக்கப்புறம் வந்து அவங்க எல்லாருமே கெட்ட கிளைண்ட் அப்படின்னு ஒதுக்கியும் விடலாம். ரெண்டாவது நீங்க என்ன பண்ணிட்டு காலுக்கு கூப்பிட்டா காலுக்கு வராங்க இல்ல ரிப்ளை பண்றாங்கன்னு சொல்லணும். சம்டைம்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா கால் அப்படின்றதே ரிஸ்க்னு பார்ப்பாங்க. அப்ப அதுவும் இருக்கு. ஓகே, இப்ப வந்து அதை நான் வழக்கமா அதை ஏன் சொல்ல மாட்டேன்னா, அப்புறம் அதையும் சொன்னேன்னா சக்சஸே கிடைக்காதவங்க அதையும் நினைச்சு மைண்டை ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. இப்போ உங்களுக்கு வந்து இந்த லெவலுக்கு வந்துருச்சு, ஓகே, அதனால இந்த ஒரு அடிஷ்னல் லேயர் சொல்றேன். கால் கேட்டு வராதவங்க எல்லாரும் கெட்ட கிளைண்ட்னு கிடையாது. சம்டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா நீங்க போதுமான அளவு ட்ரஸ்ட் பில்ட் பண்ணல அப்படின்னா காலுக்கு வரமாட்டாங்க, அது வேற எங்கேயாவது கிடைக்கலாம். ஓகே, ஸோ கடைசியில் எல்லாரையும் கன்வெர்ட் பண்ணணும்னு நினைக்கிறதும் தப்பு. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நோக்கி போங்க. இப்போ ஹாப்பியா இதை வச்சுக்கோங்க, அடுத்து இதை இன்க்ரீஸ் பண்ணணுமா? அதுவும் ஒரு கிளைண்ட் வந்து நான் பிட் பண்ணதுக்கு அப்புறம் யூடியூப் சேனல் ஃபுல்லா பார்த்துட்டு ஒவ்வொரு சின்ன சின்ன இதையும் வந்து நோட் பண்ணி, இதெல்லாம் நல்லா இருக்கு, எனக்கு இந்த மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா, இந்த ஃப்ரீ டைம் இருந்தா நம்ம கால் ஷெட்யூல் பண்ணிக்கலாமான்னு வந்து கேட்டாரு ப்ரோ. என் ப்ரொஃபைல ரிவ்யூவே இல்லை, ஒன்றும் இல்லை, ஓகே. ஃபுல்லா யூடியூப் சேனல் நோட் இருக்கு பண்ணிட்டு. அப்படின்னு எங்க போட்டீங்க அதை? எப்படி அந்த இதுல யூடியூப் அனுப்புறியா? சேனல் ஏதும் போடல ப்ரோ. இதுல போட்டிருந்தேன், லிங்க் கொடுத்துருந்தேன், இந்த இதை இந்த வீடியோ பாருங்க, இது கரெக்டா ஃபில்டர் பண்ணி உங்களுக்கு இந்த மாதிரி நான் ஏற்கனவே பண்ணிருக்கேன், இதை பாருங்கன்னு சொல்லி ஓகே கொடுத்தேன். அவங்க வீடியோ சேனல் இருக்கு எல்லாத்தையும் பார்த்துட்டு, எனக்கு இந்த மாதிரி பிடிச்சிருக்கு, எனக்கு இது மாதிரி பண்ணி கொடுக்க முடியுமா, இல்ல இதுக்கு எவ்வளவு டைம் ஆகும், எவ்வளவு ரேட் ஆகும், அதெல்லாம் கேட்டாரு. ரொம்ப ஃபுல்லா பார்த்துட்டு ரொம்ப டீட்டெயிலா கேட்டாரு டெக்னிக்கலா. வெரி நைஸ், ஐம் வெரி ஹாப்பி. பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் வந்து இன்னும் வளரணும். ஐ ஹோப், ரைட்? எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல, பட் ஐம் வெரி ஹாப்பி விஷ்ணு சூரி.